விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டமாக நடைபெற்று முடிந்தன. ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதற் கட்டமாக தேர்தலும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தலும் நடைபெற்று முடிந்தது. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 7 ஒன்றியங்களுக்கான அதாவது வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், கேவிக்குப்பம், காட்பாடி, கனியம்பாடி ஆகிய 7 தொகுதிகள் 7 ஒன்றியங்களுக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றுள்ளது. இந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற பகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அந்தந்த பகுதிகளிலேயே அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்கு எண்ணிக்கையானது தற்போது இன்று காலை 8 மணி முதல் துவங்க உள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களை பொறுத்தவரை வேலூர் ஒன்றியத்துக்கான வாக்கு எண்ணிக்கை தொரப்பாடியில் உள்ள தந்தை பெரியார் பல் தொழில்நுட்ப கல்லூரியிலும், அணைக்கட்டு ஒன்றியத்திற்கான வாக்கு எண்ணிக்கை இறைவன் காட்டில் உள்ள அன்னை பல் தொழில்நுட்ப கல்லூரியிலும், காட்பாடி ஒன்றியத்துக்கான வாக்கு எண்ணிக்கை மையமானது காட்பாடியில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியிலும், கனியம்பாடி ஒன்றியத்திற்கான வாக்கு எண்ணிக்கையானது கனியம்பாடியில் உள்ள கணாதிபதி துளசி ஜெயின் பொறியியல் கல்லூரியிலும், கேவிக்குப்பம் ஒன்றியத்துக்கான வாக்கு எண்ணிக்கை மையமானது கீழ்புதூர் கிராமத்தில் அமைந்துள்ள வித்யாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியிலும், பேரணாம்பட்டு ஒன்றியத்துக்கான வாக்கு எண்ணிக்கை மையமானது பேரணாம்பட்டில் அமைந்துள்ள மெரிட் ஹாஜி இஸ்மாயில் சாஹிப் கலைக்கல்லூரியிலும் நடைபெற உள்ளன. பாதுகாப்புகளை பொறுத்தவரை இந்த ஏழு வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கும் தலா 100 போலீஸ் வீதம், அதாவது ஒரு துணை காவல் கண்காணிப்பாளரின் தலைமையில் தலா 100 போலீஸ் வீதம், மொத்தமாக 700 போலீஸார் பாதுகாப்பு பணியில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் இந்த 7 வாக்குப்பதிவு மையங்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டிவி பாரத் செய்திகளுக்காக வேலூர் மாவட்டத்திலிருந்து அகமது அலி.